வணக்கம் நேர்களே தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் காலகட்டங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர்களுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள்தான் தன்னுடைய கருத்து மற்றும் பேச்சாலும் கம்பீரமான குரலாலும் அனைத்து தரப்பட்ட ரசிகர்களையும் கவர்ந்து எழுத்திருக்காரு நண்பர்களாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த எம் ஆர் ராதா மற்றும் எம்ஜிஆர் இவர்கள் கட்டத்தில் எப்படி பிரிஞ்சாங்க எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை எதற்காக சுட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் அவரே சுட்டுக்கிட்டாரா அந்த வழக்கில் என்ன நடந்தது நிஜமாகவே இவர்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இதுவரைக்கும் பல பேரால் பலதரப்பட்ட முறையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நீண்ட வருடங்கள் கழித்து இதனுடைய முக்கியமான தகவலானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகவும் வைரலாக ரசிகர்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்த எம் ஆர் ராதா மற்றும் எம்ஜிஆர் இறுதி கட்டத்தில் கடன் பிரச்சனையால் தான் விரோதிகளாக மாறினதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு முதல் முதலாக சபாஸ் மாப்பிள்ளை என்கிற திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடித்தாங்க அந்த திரைப்படத்தினுடைய வெற்றி காரணமாக அடுத்தடுத்த திரைப்படங்களில் இருவருமே இணைந்து நடித்தாங்க இந்த இருவருடைய நடிப்பில் வெளியான பல திரைப்படங்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்கும்போது தான் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு பொதுவாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் அண்ணா அவர்களுடைய புகைப்படத்தையும் கட்சியினுடைய சின்னத்தையும் அதிகமாக கொண்டு வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் அந்த நேரத்தில் அது எம் ஆர் ராதா அவர்களுக்கு பிடிக்காமல் போகவே திரைப்படங்களில் கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு வராதீர்கள் அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட சொல்லி பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுருக்காரு பின்னாளில் பார்த்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை இருவருமே சந்திச்சிருக்காங்க இறுதியாக பெற்றால்தான் பின்னையா திரைப்படத்தினுடைய அந்த படப்பிடிப்பின் போது தான் எம்ஜிஆர் அவர்கள் வேட்புமனு தாக்கலையும் செஞ்சுருக்காரு இந்த படத்தினை தயாரிக்க ஒரு லட்சம் மதிப்பில் செலவு செய்ததாக சொல்லப்படுது அந்த செலவு செய்த ஒரு லட்சம் ரூபாயை வாங்குவதற்காக எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க போயிருக்காரு அந்த நேரத்தில் தான் இருவருக்குமே தகராறு ஏற்பட்டு எழுந்து செல்ல போகிற நிலையில் இருந்த எம்ஆர் ராதா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆர் அவர்களை நோக்கி சுற்றுக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சுதாரித்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் அவர் விலகிக்க அவருடைய காதில் தோட்டா பாய்ந்திருக்கு எம் எம்ஆர் ராதாவும் தன்னைத்தானே சுட்டு கொண்டதாக தகவல்கள் வெளியாச்சு இந்த பிரச்சனைகள் மிகவும் பெரிதாக பேசப்பட்டு இருவருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணம் பெற்று வெளியில் வந்தாங்க அதற்கு பின்னால் எம்ஆர் ராதா அவர்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையை விதிச்சார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பிரச்சனைகள் தான் இவங்களுக்குள்ள நடந்தது வேறு எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு இந்த கருத்துக்களை வெளிவிட்டு ஒரு சில பேர் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவினுடைய புகழ்பெற்ற முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர் மற்றும் எம் ஆர் ராதா இவர்களுக்கு இடையில் கடன் பிரச்சனையின் காரணமாக தான் இவ்வளவு பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்ததாக இப்போ தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இது குறித்த உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்